உண்மையிலேயே நான் இந்த நேரத்தில் இங்கே குறிப்பிட விரும்புவது என்னவென்று சொன்னால், வழக்கமாக தொழிற்சங்கம் தொழிலாளர் அமைப்புகள் என்று சொல்லுகிற போது பொருளாதார கோரிக்கைகளை வைத்து கருத்தரங்கங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இயக்கங்கள் என்று நடத்துகிற இந்த சூழ்நிலையில் ஒரு சமூக அக்கறையோடு பொது போக்குவரத்தை பாதுகாக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த ஆய்வாரத்தை நடத்தியிருக்கக்கூடிய சம்மேளனத்துடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகளை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இரண்டு பேராவது தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஓய்வு பெற்றிருக்கிற அல்லது பணியிலே இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு சேர வேண்டிய பணப்பயன்கள் இன்னும் கிடைக்கப்படவில்லை. எப்படியாவது நீங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி உடனடியாக அதை கொடுக்கணும் என்று வேதனையோடு சொல்லுகிற குரல்கள் தினம் தினம் நம்முடைய காதுகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. பாவம் அவங்களுடைய நம்பிக்கை என்னென்னா, நாம் சொன்னால் உடனே நடந்துடும் என்கிற நம்பிக்கையிலே நமக்கு இருக்கிற அரசியல் அணி என்கிற அடிப்படையிலே அவர்கள் அந்த நம்பிக்கையோடு கேட்கிறார்கள். நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் சட்டப்பேரவை குழு தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகையை அப்படி அந்த கோரிக்கையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். உண்மையில் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற போக்குவரத்து துறை பல்வேறு துறைகளைப் போல ஒரு கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கிற நேரம் இந்த நேரம். போக்குவரத்துறையினுடைய எதிர்காலம் என்ன என்கிற கேள்வி சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் போக்குவரத்து தொழிலாளருடைய உரிமைகளுக்காக கோரிக்கைகளுக்காக நம்முடைய ஊதிய மாற்று உடன்படிக்கைக்காக பலகட்ட போராட்டங்களை நடத்தக்கூடிய அதே நேரத்தில் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பொது போக்குவரத்தை பாதுகாக்க வேண்டும், அதை மேலும் பலப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தேவையின் அடிப்படையில் இந்த கருத்தரங்கம் நடத்துவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது, பெருமைக்குரியது. நான் ஏன் போக்குவரத்து துறை மிகுந்த நெருக்கடியில் இருக்கிறது சொன்னால், ஒரு நாளைக்கு தினந்தன டீசல் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு ஏறுகிற டீசல் விலையினாலே மட்டும் ஒரு ஆண்டுக்கு அரசுக்கு 1000 கோடி 1200 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகிறது. அதாவது ஏற்கனவே இருக்கிற மொத்த செலவு அல்ல, தினந்தினம் ஏறுகிற கூடுதல் செலவு மட்டுமே. அப்படியானால் எத்தனை நாளைக்கு பேருந்துகளை இயக்க முடியும் என்கிற ஒரு கேள்வியும் அது கூட வந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே பணியாற்றக்கூடிய தொழிலாளிகளுக்கு ஏறக்குறைய ஒரு 11000 கோடி ரூபாய் பல வகைகளிலே பாக்கிகளை கார்பரேஷன்கள் வழங்க வேண்டியிருக்கிறது. எனவே ஏற்கனவே இருக்கிற கடனில் மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வு எல்லாமே ஏறுகிற போது மோடி அரசாங்கத்தினுடைய மோசமான நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு டீசல் மீது அவர் சொன்ன மாதிரி வரியை உயர்த்துவது மட்டுமல்ல, செஸ் வரியை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டு இன்றைக்கு மிக கூடுதலான செலவினத்தை ஏற்படுத்துகிற இந்த சூழ்நிலையில் இதை எப்படி தாக்குப்பிடிக்க செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. தமிழக அரசு, நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், பொருளாதார நெருக்கடி இருக்கிறது அல்லது டீசல் விலை ஏறுகிறது, ஆகவே எப்படியாவது இந்த பொது போக்குவரத்தை முடக்கி விடணும் அல்லது படிப்படியாக பேருந்துகளை குறைத்து விட வேண்டும் அல்லது பாதி பாதியாக செயல்படுத்துகிற அப்படிப்பட்ட நிலைமை என்பது வரும் நிலைமைக்கு அரசு தள்ளப்படும் என்று சொன்னால் அது மோசமான எதிர்விளைவுகளை உருவாக்கும் என்பதைத்தான் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடிக்கு பொதுமக்களோ போக்குவரத்து தொழிலாளிகளோ காரணம் அல்ல என்பதை அரசு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடிக்கு முழுவதும் அரசனுடைய நடவடிக்கை, ஏற்கனவே இருந்த அரசனுடைய கையாளாகத்தனம் அல்லது அருமைத்தோழர் நம்முடைய செல்வ பெருந்தகை சொன்னதைப் போல எவ்வளவு சுரண்ட முடியுமோ அவ்வளவையும் சுரண்டிவிட்ட காரணத்தினாலே ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி என்பதை புரிந்து கொண்டு அந்த நெருக்கடியை தீர்ப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால், இங்கே நிறைய விஷயங்கள் எல்லாம் சொன்னார்கள். இந்த பொது போக்குவரத்து ஏன் அவசியப்படுகிறது? இது ஏதோ தொழிலாளர்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனை மட்டும் அல்ல, இது தொழிற்சங்கத்துக்காக தன்னுடைய கோரிக்கை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே உருவாக்கப்படுகிற கோரிக்கை அல்ல இது. தொழிலாளிகளுக்கு சம்பள உயர்வு அந்த மாதிரியான கோரிக்கை அல்ல இது. இன்றைக்கு ஒட்டுமொத்த சமூகத்துக்கு ஒரு தேவை இருக்கிறது, இந்த பொது போக்குவரத்தை அதிகப்படுத்த வேண்டிய மேலும் மேலும் பலப்படுத்த வேண்டிய அந்த கோரிக்கை வலுவாக எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா,
இன்றைக்கு ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தா சுற்றுச்சூழல், ஏற்கனவே பேசிய நண்பர்கள் பலர் சொன்னார்கள், இந்த சுற்றுச்சூழல் காசு காற்று மாசுபடுகிறது என்று சொன்னால் அதில் அதிகமான காசும் காற்று மாசுபடுவதற்கான பங்களிப்பு யார் செய்கிறார் என்று சொன்னால் இந்த வாகன புகையினால் வருகிற மாசு தான் அதிகமாக இருக்கிறது. ஏறக்குறைய 34% 35% இந்த காற்று மாசுபடுவது எதிலேருந்து வருகிறது என்று சொன்னால் இந்த வாகன புகையிலேருந்து வருகிறது. இந்த வாகன புகையை வந்து அதிகமான அளவுக்கு தனிநபர்கள் பயன்படுத்தக்கூடிய கார்கள் இருசக்கர வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க ஒட்டுமொத்த சமூகத்தையே அழிக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய கேடு ஏற்படுகிறது. தோழர் சுந்தரராஜன் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் மட்டும் 15 லட்சம் பேர் நுரையீரலால் பாதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிகள் இருக்கிறார்னு சொல்லி, அதைவிட அடுத்தடுத்து வந்திருக்கிற பல்வேறு தகவல் நமக்கு என்ன தெரிகிறதுன்னு சொன்னால், இதைவிட கூடுதலான நுரையீரல் மட்டுமல்ல பல்வேறு பாதிப்புகளுக்கு இந்த புகை, இந்த காற்று மாசுபடுவதனால் ஏற்படக்கூடிய நோய் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு மருத்துவத்துக்கு கூடுதலான செலவழிப்பதற்கு ஒரு காரணமாக இருப்பது இந்த வாகனங்களிலிருந்து வருகிற புகை, அது காற்று காசுகளை ஏற்படுகிற மாசு ஏற்படுத்துவதனாலே இந்த பாதிப்பு என்பது ஏற்படுகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமான சமூகத்துக்கு ஒரு சுகாதார கேடை உருவாக்குவதற்கான பங்களிப்பாக இந்த வாகன புகை என்பது இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், எவ்வளவு வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது, ஒரு நாளைக்கு சற்றேறக்குறைய 1000க்கு மேற்பட்ட புதிய வாகனங்கள் சாலைக்கு வருகிறது ஒரு நாளைக்கு. அதிலேயும் சென்னை தான் இப்போது வந்து ஆட்டோமொபைல் சிட்டி என்று சொல்கிறார்கள். என்ன நமக்கு என்ன பெரிய இதாக இருக்குன்னா, அதிகமான பன்னாட்டு கம்பெனிகளை இங்கே கொண்டு வந்து கார் உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகள் எல்லாம் இங்கே வைத்திருக்கிறார்கள். அதற்கு போட்டி போட்டுக்கொண்டு மூலதனத்தை வரவழைப்பது, அதுக்கான தொழில் வளர்ச்சி என்கிற பேரில் அதையெல்லாம் செய்வதற்கான காரணங்களை செய்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு கார்கள் உற்பத்தி செய்யக்கூடியது என்கிற அந்த கார்பரேட் லாபி இருக்கு பாருங்க, அது எல்லாரையும் கவர்ந்து அவர்களை கார்கள் அவங்க தலையில கட்டுகிற நிலைமையை கொண்டு போய் ஆக்கி விடுகிறார். ஒரு சாதாரண ஊழியர் ஒரு வேலைக்கு சென்று ஏதோ ஒரு என்ஜினியரோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் போனா, உடனடியாக அவருக்கு வந்து உடனே அவர் தலையில ஒரு கார் கட்டியே ஆகணும், கார் வாங்கியே ஆகணுங்கிற ஒரு மனோநிலையை உருவாக்கி விடுகிறார். கார் இருந்தாதான் கௌரவம் சமூகத்தில், அது என்ன வசதி என்பது கூட அப்புறமாக தான் இருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்த கார்பரேட் லாபி என்பது இந்த வாகன விற்பனையை அதிகப்படுத்துவது, வாகனத்தை பயன்படுத்துவதில், இரண்டாவது இந்த டீசல் விலை ஏறுவதனால் எவ்வளவு பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. தாம்பரத்திலிருந்து ஒருத்தர் ஜிஹெச்சுக்கு டெய்லி டாக்டர் வந்துட்டு போறார், ஏறக்குறைய 2 நாளைக்கு அவர் காருக்கு செலவழிக்கக்கூடிய பெட்ரோல் 1000 ரூபாய் செலவழிக்கிறது 2 நாளைக்கு. அப்படியானால் இவ்வளவு வாகனங்களுக்கு எவ்வளவு பொருளாதார செலவு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏற்படுகிறது, ஒட்டுமொத்தமான தேசத்துக்கு எவ்வளவு பொருளாதார செலவு ஏற்படுகிறது. இதையே பொது போக்குவரத்தாக மாற்றினால், அதற்கு நம்மை நாம் பயன்படுத்தி கொண்டால், பொருளாதார ரீதியிலே எவ்வளவு பெரிய மிச்சத்தை நம்மாலே உருவாக்க முடியும், தேசத்துக்கு எவ்வளவு பெரிய சேமிப்பை உருவாக்க முடியும். ஆகவே இன்றைக்கு அந்நிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய நம்முடைய பெட்ரோலிய பொருட்களுக்கு 800,000 கோடி நாம் இறக்கும் அந்நிய செலாவணியை செலவழிக்கிறோம். எனவே தேசத்தினுடைய பொருளாதாரம், ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பொருளாதாரம் கூட இந்த பொது போக்குவரத்து அழிகிற காரணத்தினாலே இந்த தனிநபர் வாகன பயன்பாடு அதிகரிக்க இந்த பொருளாதார சுமை என்பதும் ஏற்படுகிறது. அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல், நீங்கள் சென்னையில் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போனால் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனாதான் அதில் இந்த பீக் அவர்ஸில் நம்மால் போக முடியும். ஏன்னா ஆகவே இது எல்லாமே நீங்கள் பார்த்தா இந்த கார்பரேட் மயமாகி போயிருக்கிற வாகன விற்பனை, அதற்கான வங்கி கடன், அது தலையில் கட்டுறது என்று சொல்லி இன்றைக்கு அதிகமான வாகனங்களை வாங்க வைக்கிற அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுகிற போது, அதிகமான போக்குவரத்து நெரிசல், இப்பெல்லாம் நீங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு சைக்கிள் பிரச்சாரத்தை நம்முடைய வாலிபர் சங்க தோழர்கள் சென்னையிலேருந்து புறப்படுறாங்க, காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சைக்கிளில் போகிறதுக்கு சிட்டியில் அனுமதி கிடையாது. அது என்னங்க சைக்கிளில் போகிறதுக்கு சிட்டி அனுமதி கிடையாதுன்னா என்னங்க அது? அப்படின்னா என்ன பண்ண சொல்கிறீங்க? அப்போ நடந்து போக முடியுமா சார்? நடந்து சென்னை நகர சாலையில் எங்கேயாவது நடந்து உங்களால் நிம்மதியாக போக முடியுமா? நடந்து போக முடியாது, சைக்கிளில் போக முடியாது. சம சொன்ன மாதிரி ஒரு அடித்தட்டு மக்களுடைய வாழ்வையே அது நாசப்படுத்துகிறது.
அடித்தட்டு மக்களுடைய வாழ்வு சைக்கிளில் போகிறவன் சாதாரண மனுஷன் போக முடியாது, நடந்து பக்கத்தில் போகிறவங்க போக முடியாது. ஆகவே இந்த வாகன விரிவாக்கம், வாகன அதிகரிப்பு பலவிதமான சமூக நெருக்கடிகளை உருவாக்குகிறது. எனவே இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தால் இதற்கு மாற்று என்ன என்று வருகிற போது, அதற்கு மாற்று ஒரு பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது என்கிற, அதை அதிகப்படுத்துவதன் மூலமாகத்தான் ஒரு பக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும், நம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும், விபத்துகளை நம்மாலே குறைக்க முடியும், வாகன நெரிசலை குறைக்க முடியும், போக்குவரத்து நேரத்தை மிச்சப்படுத்த முடியும், எல்லாவற்றுக்கும் மேலே தேசத்தினுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தையும் நம் பொருளாதாரத்தையும் சேமிக்கக்கூடிய அந்த செலவுகளை மிச்சப்படுத்துகிற இவ்வளவுக்கும் அடிப்படையான ஒரு மாற்றம் என்று சொன்னால், அந்த பொது போக்குவரத்து என்பது ஒரு பரவலாக்கப்படுகிற நிலைமை என்பது இருந்தால்தான் இதில் இந்த மாற்றங்களை நம்மாலே உருவாக்க முடியும். ஆனால் ஒரு மிகப்பெரிய கார்பரேட் மய பொருளாதார கொள்கை அமுலாகிக் கொண்டிருக்கிற போது, நாளுக்கு நாள் பொது போக்குவரத்து சுருங்குவதும், தனிநபர் வாகனங்கள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதற்கான அந்த கட்டமைப்பு விஸ்தரிக்கிற போது மோசமான விளைவுகளைத்தான் உருவாக்கும் என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே நம்முடைய சம்மேளனத்தின் சார்பில் ஒரு நல்ல நேரத்திலே இப்படியான ஒரு ஆய்வரங்கத்தை நடத்த நீங்கள் வந்திருப்பது உண்மையிலேயே பெருமைக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. இப்படிப்பட்ட இந்த கலந்துரையாடல், இப்படிப்பட்ட உரையாடல் சமூகத்தினுடைய எல்லா மட்டத்திலேயும் நடைபெற வேண்டும். வெறும் தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட மரத்தில் மட்டுமல்ல, இது மக்களுடைய கருத்தாக மாற வேண்டும். சமர் சொன்னதை போல பத்திரிகையாளர்களுடைய, அறிவுஜீவிகளுடைய, மாணவர்களுடைய, அனைவருடைய கருத்தாக இதை மாற்றுவது எப்படி என்பதைத்தான் இந்த கருத்தரங்கம், இந்த கருத்தரங்கம் நடத்துவதன் மூலம் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. இது இந்த கருத்து மேலும் மேலும் வலுப்பெறுகிற போதுதான் நமக்கு நாம் விரும்புகிற அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அதே போல அரசு, இப்போது கூட தோழர் சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இன்றைக்கு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுடைய ஊழியர்கள் தொழிலாளருடைய பண பலன் இன்று வரையிலே வழங்கப்படவில்லை. பணியிலே இருக்கிறவர்களுடைய பண பலன் முறையாக வழங்கப்படுவதில்லை. அவர்கள் பேரில் டெபாசிட் இருக்கிற பணம் இன்றைக்கு பல்வேறு ரூபத்திலே செலவழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணம் எல்லாம் திவாலாகி போயிருக்கிறது. எனவே அரசு உரிய நிதியை இந்த துறைக்கு ஒதுக்கி, இந்த அதாவது பணியில் ஓய்வு பெற்றிருக்கிறவர் பல்லாண்டு காலம், அந்த பல ஆண்டுகளுக்கு பல மாதங்களுக்கு அந்த பணப்பயன் கூட கிடைக்கவில்லை என்று சொன்னால், 30 வருஷம் 35 வருஷம் ராத்திரி பகலா இந்த கார்பரேஷன்களுக்கு உழைத்து விட்டு கடைசியாக பென்ஷன் கிடைக்காது, பணப்பலன் கிடைக்காது, பல மாதங்கள் காத்து கிடக்க வேண்டும், பணி ஓய்வு பெற்ற பிறகு பட்டினியிலே கிடைக்க வேண்டும் என்கிற நிலைமை ஏற்பட்டால், இந்த சமூகத்துக்கு உழைத்திருக்கிற ஒரு தொழிலாளி ஓய்வுக்கு பிறகு பட்டினி கிடக்கிற அந்த நிலைமை ஏற்படுவது இந்த நாட்டு அரசுக்கு, ஆட்சிக்கு ஒரு அவமானமாக இந்த ஆட்சி பார்க்கப்பட வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆட்சி இதற்கெல்லாம் முழு பொறுப்பு இல்லை என்பது வேறு விஷயம். எல்லாமே இப்போதுதான் வந்துவிட்டேன் சொல்ல முடியாது. ஆனால் ஏற்கனவே இருக்கிறவர்கள் செய்தாலும் கூட இந்த ஆட்சியின் சார்பில் அந்த கடமை வந்திருக்கிறது என்பதை எடுத்துக்கொண்டு அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கும் அரசு முன்வர வேண்டும். நாம் இந்த பொது போக்குவரத்தை பாதுகாக்கிற இந்த மகத்தான இந்த கருத்தியலை ஒரு வலுவான மக்கள் கருத்தியலாக மாற்றுகிற அப்படிப்பட்ட பணியிலே நாம் எல்லாம் ஈடுபடுவோம். நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்கும் உங்களுக்கு உற்ற துணையாக நிற்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.